ஏமா எவ்வளோ நேரமாக உக்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது பசிக்குதுமா ராத்திரி சாப்பாட்டுக்கு நேரம் ஆகலையா சீக்கிரம் கொண்டு வாமா யாருக்கு பசிச்சாலும் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு சாப்பிடுங்க நீங்கள் டிவி பார்க்குற இடத்துக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது கண்மணி அம்மா அப்பாவும் காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுவும் கிச்சன்ல நின்னுக்கிட்டே வேலை செய்யறாங்க அவங்களுக்கு கால் வலிக்காதா நான் போய் டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு தான் சாப்பிடுவேன் நீ வா வரலனா போ

டைனிங் டேபிள் வந்து உட்காந்து வர வானா இங்கே எல்லாம் நான் வந்து உனக்கு சோறு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவே மாட்டேன் நான் டிவி பார்த்துக்கிட்டு தாம்மா சாப்பிடுவேன் நீ எடுத்துகிட்டு வந்தா வா எடுத்துகிட்டு வரலன்னா போ என்ன திம்ரி உனக்கு அப்பா வந்து உன்னை மாட்டி விட்றேன் என்ன பண்ணி துடைக்கிறது எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் இங்கேயே உட்காந்து சாப்பிடு அம்மா என்னம்மா சாப்பாடே தோசை தாண்டி சுட போகிறேன் ஒன்றும் சொல்லாமல் நீ சாப்பிட்டு போனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா அம்மா தோசைக்கு தொட்டுக்க என்னம்மா என்னால் இன்றைக்கி சட்னியெல்லாம் அரைக்க முடியாது கரண்ட்டு போயிட்டு போயிட்டு வருது அதனால் இட்லி பொடியை வச்சுட்டு சாப்பிடு ஏம்மா இட்லி பொடியெல்லாம் எல்லாம் வச்சுட்டு நான் சாப்பிட மாட்டேம்மா எனக்கு நீ ஏதாவது சட்டி செஞ்சு கொடு இல்லைனா மத்தியானம் மீந்து போன சாம்பார் இருந்தால் ஊற்றாமா இட்லி பொடியை வச்சுட்டு சாப்பிட்றது என் வாழ்நாளில் நடக்காத காரியம் ஏண்டி சாம்பார் மீதி இருந்தால் ஊற்றிக்க உனக்கு தெரியாதம்மா இன்றைக்கி மத்தியானம் ரசம் தான் வச்சேன்னு ரசம் நல்லாயிருக்குன்னு ஊற்றி ஊற்றி குடித்த மத்தியானம் தான் ரசம் மட்டும்தானாக்கி வைச்சேன் சாம்பார் வைக்கல ஏடி அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு சட்னி சாம்பார் இல்லை வேறு ஏதாவது வேணும் இட்லி பொடி மட்டும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா ஜீனியை தொட்டுக்கிட்டு சாப்பிடு இல்லைன்னா வெறும் தோசையை சாப்பிட்டு போடி அப்படின்னா எனக்கு ஒன்றும் சாப்பாடே தேவையில்லை போமா எங்கள் பாரு கண்மணி நான் இருக்கிறத சொல்லிடுறேன் இட்லி பொடி மட்டும்தான் இருக்குது தொட்டுட்டு சாப்பிட்றதா இருந்தால் தொட்டுட்டு சாப்பிடு இல்லைன்னா கம்முனு கடை இல்லை உனக்கு பசிக்குதுன்னா பக்கத்தில் மலர் வீட்டில் போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து தொட்டுட்டு சாப்பிடு நல்ல ஐடியா சொன்னேம்மா நான் மலர் வீட்டில் போய் அவங்க வீட்டில் சட்னியோ இல்லைன்னா வேறு ஏதாவது மீந்து போன சாம்பாரோ இருந்தால் வாங்கிட்டு வரேம்மா ஏண்டி உன் தம்பியை பாருடி அவன் சொன்ன பேச்சு கேட்குறான் பார்த்தியா இருக்கிறத சாப்பிட்டுட்டு போகிறான் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ணா அங்கேயும் உட்காந்து சாப்பிட்றான் அம்மா கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டால் ஒரே பையன் தான் நீயும் இருக்கியடி எனக்கு வந்து தலைவலியாக பிறந்து தொலைஞ்சிருக்கடி அம்மா நான் போய் மலர் வீட்டில் தோசை தொட்டுக்கிறதுக்கேடா வாங்கிட்டு வரேன் நீ அது வரைக்கும் தோசை சுடாமல் இரு நான் வந்த பிறகு நீ சுட சுட எனக்கு தோசை தொட்டு சரியாம்மா